உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சித்தார்த், பேப்பர் பாத்தீங்களா? இல்லப்பா, எனக்கு தான் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கலன்னா கண்ணே தெரியாது. இப்பதான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், நீயே சொல்ல. சித்தார்த், என்னப்பா காலங்கத்திலே தாத்தா தாத்தானு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? பாட்டி, நம் பாப்பாவை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான்ல, அதான் அதை பாத்தீங்களான்னு கேட்டேன். தாத்தா பாருங்க. என் போன் நம்பரும் நம்ம வீட்டு அட்ரஸும் தான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு நிச்சயமா பாப்பாவோட அப்பா அம்மா இங்கே வருவாங்க. இவ்வளோ பெரிய குழந்தை, நீ சொன்னதுனால அதோட பேர் கூட கேட்காம பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். விடுங்க தாத்தா, அவளை தேடி வரவங்க அவ பேரை சொல்லும்போது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் பாப்பாவை அவங்க கூட அனுப்பிதானே ஆகணும். சித்ரா, என் தங்கமே எங்கம்மா இருக்க? அம்மா, மா அமைதியா இருக்குமா? பேப்பர் விளம்பரத்துல இந்த வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு. உங்க பொண்ணு எப்படி இங்கதான் இருப்பாங்க? அமைதியா வாங்க. தெரியுமா, நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டு விளம்பரம் கொடுத்திருக்கீங்க. நீங்க செட் பண்ண ஆளுங்க வரதுக்குள்ள உண்மையான அப்பா அம்மாவே வந்துட்டாங்க. இந்த பிளான் ஊத்திக்கிச்சா? அத்தை சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். முதல்ல அந்த குழந்தைய கூட்டுவாங்க சார், அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையா கேக்குறேன் சார். அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க சார். என் பேரன் அங்கேயே அந்த குழந்தை கிட்ட அதை பத்தின விவரங்களை கேட்டிருக்கான். அந்த குழந்தை தான் எந்த விவரமும் சொல்ல முடியாம என் பேரனை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கு. அதான் அவன் இங்க கூட்டிகிட்டு வந்துட்டான். இருக்கட்டும் சார், ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கலாம்ல. உங்க பேரன் படிச்சவர் தானே? அந்த குழந்தைய யாரோ கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய என் பேரங்கிட்ட சொன்னதுனாலதான் அந்த குழந்தை பயந்து போய் இருந்ததுனால இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்தா சார். அது மட்டும் இல்லை சார், அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பத்தி என் பேரன் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அது முடியாம போகவே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். என் பொண்ணு எங்க? அவளை முதல்ல கூப்பிடுங்க. சித்ரா, சித்ரா குட்டி இங்கதானே இருந்தா? ரூமுக்கு போயிருப்பா பழகுது. ராணி, நீ போய் பாப்பாவை கூட்டுவாமா. சரி. என்ன சார் இது, நீங்களே கண்கலங்கிறீங்க சார். எனக்கு புரியுது, ரெண்டு நாள் அந்த பாப்பாவோட பலன் உங்களுக்கே இவ்வளோ கண்கலங்குது. இவங்க பெத்து வளர்த்தவங்களாச்சு,
இவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதனாலதான் சார் நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா சார், எப்படியோ தெய்வாதீனமா உங்க கையில என் பொண்ணு கிடைச்சிருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், என் குழந்தைய கொடுத்துருங்க சார். நாங்க ரெண்டு பேரும் என் குழந்தைய திட்டினது கூட இல்ல சார். அன்னைக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு முதல் தடவையா அவகிட்ட கோபப்பட்டேன் சார். அதுக்கு போய் சொல்லாம கொள்ளாம சித்ரா, அவளுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு டிசி கூட வாங்கிட்டோம் சார். வேற ஸ்கூல் சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டோம் சார். இனிமே அவ சந்தோஷமா போயிட்டு வருவா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சார். சரியா தாத்தா, நான் வெளியே போயிட்டு அப்புறமா வர தாத்தா. பாப்பா, உன்னோட அப்பா அம்மா வந்துகிறாங்க, அவங்கள போய் பார்க்காம நீ என்ன இங்க வந்து நின்னுற? இங்க பாரு ராணி, அவங்க அம்மா அப்பாவே இல்ல, அவங்கள போ சொல்லு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.